गुड मॉर्निंग स्टूडेंट्स ना कंप्यूटर मिस्सु दा पेसुरेन एल्लारुम एप्पडी इरुक्कींग सेफा इरुंग नम्म फोर्थ लेसन नम्म वंदु इप्प पार्त्तुक्किट्टु इरुंदोम अदर कंटिन्यूएशन दा इप्प नम्म पार्क्क पोरोम अदुल पीएचपी तोडरियल नम्म पार्क्क पोरोम पीएचपी ना एन्ना அது எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது இது எல்லாமே போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதோட தொடரியல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. தொடரியல் வந்து மூன்று வகை இருக்குது. ஒன்று தானமைவு தொடரியல், குறுகிய திறந்த ஒட்டுகள், ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்டு உட்பதிந்த ஒட்டுகள். இது மூன்று வகையான தொடரியல் இருக்குது. டூ மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றுனா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தானமைவு தொடரியல். தானமைவு தொடரியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிக கொஸ்டின் மார்க் டேகு கொஸ்டின் மார்க்கு பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். முடிகிறப்ப கொஸ்டின் மார்க்கு டேகுன்னு சொல்லி முடியும். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேகு கொஸ்டின் மார்க்கு. அதே மாதிரி முடிகிறப்ப கொஸ்டின் மார்க்கு டேகு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தானமைவு தொடரியல். அடுத்தது குறுகிய திறந்த ஒட்டுகள், அதாவது வந்து அது உள்ளே வந்து நமக்கு ஹெச்டிஎம்எல் இருக்கிற மாதிரியான ஒட்டுகளை வந்து நம்ம பயன்படுத்தினோம். ஒட்டுகள்னால் டேக் அப்படி பயன்படுத்தினோம் அப்படின்னா அதுக்கு குறுகிய திறந்த ஒட்டுகள். அதாவது பாருங்கள் டேகு எக்ஸாம்பிள் பாருங்கள், டேகு கொஸ்டின் மார்க்கு எக்கோ. எக்கோங்கிறது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ஹலோ வேர்ல்டு, அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சக்கப்புறம் செமிகோலன், அடுத்தது கொஸ்டின் மார்க்கு டேகு. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னென்னா குறுகிய திறந்த ஒட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் டைப்பு ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்ட் உட்பொறிந்த ஒட்டுகள் அப்படின்னா வந்து நம்ம ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்ட்டு நம்ம போன வருஷம் நம்ம பார்த்தோம், அதில் யூஸ் பண்ணுற மாதிரியே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகு இன்னும் மற்ற டேக்லாம் வந்து இதிலேயே நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இதான் வந்து அதில் உள்ள தொடரியில் உள்ள மூன்று வகைகள். அடுத்து என்ன பார்க்க போனால் பிஹெச்பி மாறி. மாறி அப்படிங்கிறது வந்து சி, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு, பைத்தான் இந்த மாதிரி மொழிகள்லாம் வந்து இந்த மாறிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த பிஹெச்பியிலே நம்ம யூஸ் பண்ணுறோம். மாறி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சேமிப்பு இடம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா மதிப்புகளை வந்து சேமிக்கிறதுக்கு பயன்படுது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டாலர் சிம்பிள் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மதிப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவல் டு கொடுத்து மதிப்பு வந்து கொடுக்கணும். அந்த மதிப்பு கொடுத்ததுக்கப்புறம் கடைசி அந்த அந்த லைன் முடிய போது அப்படின்னா செமிகோலன் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் மாறிக்கான விதிகள், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த ரூல்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாலர் சைன் இருக்கணும், அடுத்து வந்து நம்ம கொடுக்குற அந்த மாறியோட பெயர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும், நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா அது எழுத்து வடிவுணர்வு உடையதாக, எழுத்து வடிவுணர்வு அப்படின்னா வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர், கேபிட்டலில் இப்போ ஏகும் ஸ்மால் ஏ, இது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதான் வந்து எழுத்து வடிவுணர்வு உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா டாலர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ ரூல்ஸ் படி பாருங்கள், முன்னாடி வந்து என்ன டாலர் சைன் இருக்குதா, அடுத்து வந்து ரெண்டாவது ரூல்ஸ் பாருங்கள் நம்பரில் இல்லாமல் லெட்டரில் ஏன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அடுத்து வந்து அதுக்கு நம்ம வேல்யூ ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஃபைவ்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதை வந்து மாறியின் அடிப்படை விதிகள் மற்றும் எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பிஹெச்பி தரவு வகை பார்க்க போகிறோம். தரவு வகையில் வந்து மொத்தம் 13 வகை இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து மொத்தம் 8 வகை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா லெட்டர்ஸு, நீங்கள் லெட்டர்ஸாக வந்து ஒரு தரவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்குங்கிற அந்த தரவு வகையை பயன்படுத்தணும். அது சிங்கிள் கொட்டேஷன்லையும் கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷன்லையும் கொடுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் பிஹெச்பி இந்த ஃபஸ்ட் லைனுக்கு பார்த்திங்களா டேகு கொஸ்டின் மார்க்கு பிஹெச்பி, அது வந்து பிஹெச்பியை ஓப்பன் பண்ணுறது. டாலர் எக்ஸுங்கிறது மாறி, அதில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். அது மாதிரி டாலர் ஒய் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்குறோம். எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னா வந்து அந்த இடத்துல டபுள் கொட்டேஷனில் கொடுத்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். பிரேக் அப்படின்னா அடுத்த லைனில் வரும். டாலர் ஒய் எக்கோ டாலர் ஒய்னா நம்ம சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ஆன்சராக வரும். இதான் வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது. அடுத்த வகை பார்த்திங்கன்னா இன்டிஜர். இன்டிஜருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா தசம புள்ளி அல்லாத எண்களை கொண்டதாகும். அதாவது வந்து முழு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து இண்டிஜர்ங்கிற தரவு வகையை யூஸ் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் டாலர் எக்ஸுங்கிறது மாறி, இதில் வந்து 5913 5 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு முழு எண், இதை வந்து இண்டிஜருங்கிற தரவு வகை. அடுத்து ஃப்ளோட்டு. ஃப்ளோட்னா வந்து தசம புள்ளியில் கொடுப்பாங்க, அதாவது பாயிண்டில் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளோட்டுங்கிற தரவு வகையை நம்ம பயன்படுத்தணும். பாருங்கள் டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 19.15. அப்போ இது வந்து நான் செய்கிறேன் புள்ளியில் வந்து நாங்கள் கொடுக்குற மதிப்பு, அப்போ ஃப்ளோட்டுங்கிற தரவு வகையை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பூலியன். பூலியன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீ கொடுக்குற போகிறது வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா
இந்த பூலியன்கிற தரவு வகையை நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள் அரே. அரே அப்படிங்கனா என்னென்னா ஒரு மாறியில் பல மதிப்புகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அரே. அரேங்கிற கான்செப்ட் வந்து பின்னாடி அடுத்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு மாறியில் பல மதிப்புகளை நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பாருங்கள், இப்போ டாலர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுத்தோமா, அப்போ ஒரு மாறியில் ஒரு வேல்யூ தான் கொடுத்தோம். இது என்னென்னா ஒரு மாறியில் பல மதிப்புகளை கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், டாலர் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அரேயில் போயிட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு மொபைல்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ கார்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிளில் நம்ம என்ன செய்கிறோம், மூணு வேல்யூவை கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் வந்து அரே. அடுத்து என்ன பார்க்க போனோம்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா வந்து என்னென்னா இனக்குழுவின் உள்ளே உள்ள தரவு மற்றும் செயற்கூறின் தகவலை கொண்டிருக்கும் ஒரு தரவு வகைன்னு சொல்கிறாங்க. அது இனக்குழு இருக்கும், இனக்குழு உள்ளே என்ன இருக்கும்னா தரவு இருக்கும் செயற்கூறு இருக்கும். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், கிளாஸு ஸ்கூல்னு இருக்குது பார்த்திங்களா, ஸ்கூலுங்கிறது தான் வந்து இனக்குழு. அது உள்ள தரவு செயற்கூறு என்னென்னா தரவு வந்து செக்ஷன் ஈக்குவல் டு ஏ, அதுதான் வந்து தரவு. செயற்கூறுனா வந்து ஃபங்க்ஷன் மார்க்ஸு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இது வந்து செயற்கூறு. அப்போ ஒரு இனக்குழு, இனக்குழுனா ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்குள்ளே இந்த தரவு மட்டும் செயற்கூறு இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட்டுங்கிற தரவு வகை. அடுத்து என்னென்னா நல்லு. நல்லுனா வந்து மதிப்பில்லா வேல்யூ, அதாவது ஒரு சிறப்பு தரவு வகைன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நல்லுங்கிற அவுட்புட் வரணும், எதுவுமே இல்லைங்கிற அவுட்புட் வரணும் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுனா வெளிப்புற வளங்களை குறிக்கும் ஒரு குறிப்பு மாறின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த நிரலில் இந்த ப்ரோக்ராமில் உள்ள கோப்புகள் மற்றும் தரவுத்தள இணைப்புகளை கையாளுவதற்கு குறிப்பு கையாளர்களை இருத்தி வைக்கும். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா டாலர் ஹேண்டில் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் நோட் டாட் டிஎக்ஸ்டி கம்மா ஆர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆர்னா வந்து ரீடு, அப்போ ரீடு ரைட்டு இந்த மாட்ட வளங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ரிசோர்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இதோட வந்து இந்த தரவு வகை முடியுது. மொத்தம் எட்டு தரவு வகை இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைவ் மார்க்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது பிஹெச்பியில் உள்ள செயற்குறிகள் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செயற்குறிகள் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம இப்போ மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து செயற்குறிகள்னு சொல்கிறாங்க. அந்த செயற்குறிகளை வந்து இவங்க வந்து ஒரு ஆறு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கணித செயற்குறிகள். கணித செயற்குறிகள் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செய்கிறதுக்கு பயன்படுது. இதில் குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். வகுமீதி அப்படின்னா வகுத்தல் அப்படின்னா வந்து என்னன்னா ஈவ வந்து நமக்கு ஆன்சராக காட்டுச்சு அப்படின்னா வகுத்தல். வகுமீதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா மீதியை வந்து ஆன்சராக காமிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வகுமீதி. இது வந்து கணித செயற்குறிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பிருத்தி செயற்குறிகள். மதிப்பிருத்தி செயற்குறிகள் அப்படிங்கிறது ஈக்குவல் டு சைனை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மதிப்பிருத்தி செயற்குறிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்இ, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஒய்இ, அதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்இ சரிங்களா. இது எல்லாமே வந்து மதிப்பிருத்து செயற்குறிகள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒப்பீட்டு செயற்குறிகள். ஒப்பீட்டு செயற்குறிகள் அப்படின்னா ரெண்டு இதை வந்து ஒப்பிட்டு சொல்கிறது. அதாவது வந்து ஈக்குவல்டா, இஸ் நாட் ஈக்குவல்டா, கிரேட்டர் தானா, ஸ்மாலர் தானா, இந்த மாட்டம் சொல்கிறதா வந்து ஒப்பிட்டு செயற்குறிகள். அடுத்து பார்த்திங்கன்னா மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள். மிகுப்பு அப்படிங்கிறது ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, குறைப்பு அப்படிங்கிறது வந்து மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ப்ளஸ் ப்ளஸ் டாலர் எக்ஸு அப்படிங்கிறது ஒரு மிகுப்பு செயற்குறிகள். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் டாலர் எக்ஸுங்கிறது வந்து குறைப்பு செயற்குறிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தருக்க செயற்குறிகள். தருக்க செயற்குறிகள் அப்படிங்கிறது நிபந்தனை கூற்றுகளை இணைக்க பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அண்டு அப்படின்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டு ரெண்டாவது கண்டிஷன் இது ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அண்டுங்கிறது யூஸ் அண்டுங்கிறது இங்கே அப்ளை ஆகும். அதுதான் வந்து அண்டுங்கிறது. ஆறுனா வந்து என்னென்னா இப்போ ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ஆன்சர் நமக்கு வரணும், அப்போ ஆறுன்னு நம்ம கொடுக்கலாம். நாட்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டாக வராது. இப்போ ஆப்போசிட்டாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ஒன்றுன்னு வரும், ஒன்றுன்னு கொடுத்தா ஜீரோன்னு வரும். இந்த மாட்டம் இருக்கிறது பேர் வந்து நாட்டு சரிங்களா. இதெல்லாம் வந்து தருக்க செயற்குறிகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது கடைசி உரை செயற்குறிகள். உரை செயற்குறிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இரண்டு செயற்குறிகள் சரம் தொடர்பான செயற்பாடுகளை செய்ய பயன்படுகிறது. அதாவது உரைனா நமக்கு தெரியும் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு லெட்டரையும் வந்து நம்ம உரைன்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து ரெண்டு
செயற்குறிகள் இருக்குது. ஒன்று வந்து டாட், டாட்டுங்கிறது என்னென்னா இணைத்தல். அடுத்து வந்து டாட்டு ஈக்குவல் டு அப்படின்னா வந்து இணைப்பு மதிப்பிருத்தல். சரிங்களா, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து இப்போ உள்ள வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் இந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நான் கேட்டிருக்க இந்த 10-2 மார்க்ஸுக்கான ஆன்சரை எழுதி நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இது எல்லாமே வந்து 10-2 மார்க்ஸு, இதுக்கான ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் தான் இருக்குது. பார்த்துட்டு எனக்கு படித்து எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.